வணக்கம், நான் கவிதை கணேசன் பண்ருட்டிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு பண்ருட்டியில் ரயில்வே கேட் பாலம் திறந்துருக்குறாங்க. 1962 முத காமராஜர் பீரியடில் கை போர் போட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எட்டு போய் காமிச்சாங்க, இதுதான் போர்னு. அப்போ தான் முத முதல் போரை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 முதலமைச்சர்கள் வந்துட்டாங்க. ஒரு வழியாக கலைஞர் பீரியடில் அதை பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மா பீரியடில் அதுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் 4 முதல்வர் மாறிட்டாங்க, 5 கலெக்டர் மாறிட்டாங்க. ஒரு வழியாக இன்றைக்கி 26/3/2018 அந்த பாலத்து மேலே இன்றைக்கி நான் போயிட்டேன். என்னுடைய ஆசை நிறைவேறியது. இதில் என்ன விசேஷம்னா, கிழக்கு பக்கம் பார்த்தா நடுவில் அந்த பாலத்து மேலேருந்து பார்த்தோம்னா திருவதி கோயில் தெரியும். மேற்கு பார்த்தோம் பார்த்தோம்னா நூர்மவுசாவுடைய தர்காவினுடைய கோபுரம் தெரியும். நேராக பார்த்தோம்னா பனிக்கன்குப்பம் சர்ச், பிரிட்டிஷ் பீரியட் சர்ச்சினுடைய கூம்பு தெரியும். இதெல்லாம் மறைஞ்சு போய் இப்போ 60-62 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ பார்க்குறேன். எல்லாத்தையும் போய் இன்றைக்கி வண்டியில் போகும்போது அந்த பாலத்து மேலே வந்து பார்த்தேன். ஒரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது எனக்கு. நீங்களும் அதே மாதிரி பாருங்கள். பண்ருட்டி மக்கள் அந்த பாலத்தில் போனீங்கன்னா கிழக்கு திருவதி கோயிலும் மேற்கே நூர்மூர் சாவில் தெற்காவும் நேராக தெற்கே வந்து பனிக்குண்டு சர்ச்சும் பார்க்கலாம். நீங்களும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் போராட்டத்துக்கு அப்புறம் அதை போட்டிருக்காங்க. இன்னும் முடியல, இன்னும் சைடில் வந்து சர்வீஸ் ரோடு போடலான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அது முடிஞ்சு அந்த மார்க்கெட் தெரு ரத்தினம்பிள்ளை மார்க்கெட்டு சரியானால் தான் பண்ருட்டிக்கு ஒரு விடிவு காலம் வரும். இருந்தாலும் இப்போ டிராஃபிக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு செயல் நடந்தது பண்ருட்டியில். மிக நீண்ட நாள் என் கோரிக்கை நிறைவேறியது. அனைத்து இதற்காக உழைத்த அனைத்து கலெக்டர்கள், முதல்வர்கள், இன்ஜினியர்கள் மற்றும் உள்ள ஏழையர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நன்றி.
போயா 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 நீ